தமிழ்நாட்டின் காங்கிரஸ் பேச்சாளர், இன்றைய நமக்கெல்லாம் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அப்போது மோடி அரசாங்கத்தை மோடி அரசாங்கத்தின் இந்த 4.5 ஆண்டு வேதனைகளை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதை எடுத்துரைக்கும் விதமாக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் இந்தியன் யூத் காங்கிரஸ் தலைவர் கேசவ் சந்த் யாதவ் அவர்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் போய் காஷ்மீரிலிருந்து டெல்லி வரை வந்து ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை வருகின்ற 26ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்க உள்ளார். இந்த யாத்திரை கன்னியாகுமரி வழியாக கேரளாவுக்கு சென்று கேரளாவிலிருந்து திரும்பி தமிழ்நாடுக்கு வந்து பிறகு தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியிலிருந்து ஆந்திர பிரதேஷ், ஆந்திராலிருந்து கர்நாடகா, அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் கவர் பண்ணி போகக்கூடிய ஒரு யாத்திரை வருகின்ற 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த யாத்திரையின் பேர் ஹிந்தியில வந்து சம்விதான் பச்சாவ் என்று வைத்திருக்கிறார்கள். சேவ் இந்தியா, சேவ் கான்ஸ்டிடியூஷன், சம்விதான் பச்சாவ். இந்த யாத்திரை மூலமாக தேசம் காப்போம் என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக மக்களிடம் எடுத்துரைக்க செல்ல இருக்கின்றோம். 26th வந்து 26ஆம் தேதி வந்து கான்ஸ்டிடியூஷன் டே என்பார்கள். அந்த கான்ஸ்டிடியூஷன் டே அன்று இந்த யாத்திரையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த யாத்திரை காஷ்மீர் சென்று பிறகு டெல்லியில் வந்து முடியும் பொழுது ஜனவரி 30ஆம் தேதி இருக்கும். ஜனவரி 30ஆம் தேதி திரு மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள் அன்று டெல்லியில் வந்து இந்த யாத்திரை முடியும். கஜா புயல் தமிழக அரசினுடைய நடவடிக்கை கஜா புயல் நிவாரணம் வந்து மத்திய அரசு அவர் தான் 3000 கோடிக்கு செலவு வைப்பாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மங்கோலியா நாட்டுக்கு போய் 6000 கோடி கிரெடிட் லைன் தருவாரு. இங்க கேரளால விபத்து வரும் பொழுது இதே மாதிரி இயற்கை பேரிடர் வரும் பொழுது 500 கோடி தர தயங்கினார். மாறாக யுஏஇ அரசாங்கம் 700 கோடி கொடுத்தது. பட் கண்டிப்பா வந்து மோடி அவர்கள் தரப்போவதில்லை. ஏன்னா அவருக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையோ திருப்பத்தையோ தராது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேலை கிடையாது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இருந்தா கண்டிப்பா மோடி காசு தருவார். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய பேஸ் தொகுதி பெல்லாரி தொகுதியை நாங்க வந்து வென்று எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு அழிவு காலம், ஒரு தோல்வி காலம்ன்றது தானே தெல்ல தெளிவாக வருது. இதன் மூலமா மக்கள் தேவைக்கு எதுவும் செய்யாமல் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சுற்றுலா தலங்கள். ஏன்னா தாஜ்மஹால் மூலமா ஒரு வருஷத்துக்கு ஈட்டப்படுகின்ற வருமானம் 35 கோடி. எவ்வளோ? 35 கோடி. 3000 கோடிக்கு ஒரு சிலை வைத்து இதன் மூலமாக டூரிசம் வருமானம் வருகிறது என்றார் நரேந்திர மோடி அவர்கள். எப்படி டூரிசம் இது வரும்? அப்படி வருமே ஆனால் 100-200 வருஷம் ஆகும். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயமா? தேவையான விஷயங்களில் செலவு செய்யாமல் அநியாயமான செலவுகளை மக்கள் வரி பணத்தை வீணடித்த மோடி அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் 2019 கண்டிப்பாக புகட்டுவார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் 2-3 இடத்துல தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலமான அணி ஒன்று சேரணும். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் குறிக்கோள். ஆனால் 3வது அணிக்கு ஒரு பலமான தலைவர் இன்று வரை இந்தியாவில் இல்லை.